இயற்கை இதய அண்ணா திரு சுப்பிரமணியம் அஜித் அவருடைய தந்தையார் திரு சுப்பிரமணியம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி திரு அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்களுடைய இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி சார்பில் அண்ணாருக்கு, அதாவது அஜித்குமார் அவருடைய தந்தையாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், அவரை பார்த்து ஆறுதல் சொன்னேன். அந்த மாதிரி வந்து சொன்னேன். அவரை பொறுத்தவரை வந்து ஒரு அவருடைய தந்தை வந்து அவ்வளோ வந்து ஒரு அருமையாக வந்து வளர்த்துருக்கார் அவரை. அது மட்டும் இல்லை, திரு அஜித்குமார் தன்னுடைய உழைப்பால் வந்து ஒரு முன்னேறியவர். அதே போல் அவருடைய தந்தையார் பொறுத்தவரை ஒரு சிறந்த ஒரு பண்பாளர், ஒரு இன்முகத்தோடு இருக்கக்கூடியவர். எப்போதுமே அவர் வீட்டுக்கு போனால் கூட விருந்தினர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு புன்சிரிப்போடு ஒரு ஒரு இன்முறுவலோடு வந்த விருந்தினர்களிருந்து வரவிருக்கின்ற அந்த ஒரு பண்புடைய அந்த குணங்கள்லாம் கூட நான் வந்து அவரோட பகிர்ந்து கொண்டேன். எனவே ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு அன்புடையவர், அதே போன்று ஒரு இன்முகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற திரு சுப்பிரமணியம் அஜித்குமாருடைய ஒரு தந்தை எடுத்தது என்பது ஒரு மிகவும் மருத்துவ வேதனையும் எங்களுடையது. அஜித்குமார் தெரிவிச்சிட்டோம். இயற்கை எழுதிய அண்ணா திரு சுப்பிரமணியம் அஜித் அவருடைய தந்தையார் திரு சுப்பிரமணியம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி திரு அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்களுடைய இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி சார்பில் அண்ணாருக்கு, அதாவது அஜித்குமார் அவருடைய தந்தையாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை பார்த்து ஆறுதல் சொன்னேன். அந்த மாதிரி வந்து சொன்னேன். அவரை பொறுத்தவரை வந்து ஒரு அவருடைய தந்தை வந்து அவ்வளோ வந்து ஒரு அருமையாக வந்து வளர்த்துருக்கார் அவரை. அது மட்டும் இல்லை, திரு அஜித்குமார் தன்னுடைய உழைப்பால் வந்து ஒரு முன்னேறியவர். அதே போல் அவருடைய தந்தையார் பொறுத்தவரை ஒரு சிறந்த ஒரு பண்பாளர், ஒரு இன்முகத்தோடு இருக்கக்கூடியவர். எப்போதுமே அவர் வீட்டுக்கு போனால் கூட விருந்தினர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு புன்சிரிப்போடு ஒரு ஒரு இன்முறுவலோடு வந்த விருந்தினர்களிருந்து வரவிருக்கின்ற அந்த ஒரு பண்புடைய அந்த குணங்கள்லாம் கூட நான் வந்து அவரோட பகிர்ந்து கொண்டேன். எனவே ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு அன்புடையவர், அதே போன்று ஒரு இன்முகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற திரு சுப்பிரமணியம் அஜித்குமாருடைய ஒரு தந்தை எடுத்தது என்பது ஒரு மிகவும் மருத்துவ வேதனையும் எங்களுடையது. அஜித்குமார் தெரிவிச்சிட்டோம். இயற்கை எழுதிய அண்ணா திரு சுப்பிரமணியம் அஜித் அவருடைய தந்தையார் திரு சுப்பிரமணியம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி திரு அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்களுடைய இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி சார்பில் அண்ணாருக்கு, அதாவது அஜித்குமார் அவருடைய தந்தையாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை பார்த்து ஆறுதல் சொன்னேன். அந்த மாதிரி வந்து சொன்னேன். அவரை பொறுத்தவரை வந்து ஒரு அவருடைய தந்தை வந்து அவ்வளோ வந்து ஒரு அருமையாக வந்து வளர்த்துருக்கார் அவரை. அது மட்டும் இல்லை, திரு அஜித்குமார் தன்னுடைய உழைப்பால் வந்து ஒரு முன்னேறியவர். அதே போல் அவருடைய தந்தையார் பொறுத்தவரை ஒரு சிறந்த ஒரு பண்பாளர், ஒரு இன்முகத்தோடு இருக்கக்கூடியவர். எப்போதுமே அவர் வீட்டுக்கு போனால் கூட விருந்தினர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு புன்சிரிப்போடு ஒரு ஒரு இன்முறுவலோடு வந்த விருந்தினர்களிருந்து வரவிருக்கின்ற அந்த ஒரு பண்புடைய அந்த குணங்கள்லாம் கூட நான் வந்து அவரோட பகிர்ந்து கொண்டேன். எனவே ஒரு சிறந்த பண்பாளர், ஒரு அன்புடையவர், அதே போன்று ஒரு இன்முகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற திரு சுப்பிரமணியம் அஜித்குமாருடைய ஒரு தந்தை எடுத்தது என்பது ஒரு மிகவும் மருத்துவ வேதனையும் எங்களுடையது. அஜித்குமார் தெரிவிச்சிட்டோம்.